முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு இனம் மேன்மை பெற வேண்டும் என்றால் அந்த இனம் கல்வி பொருளாதாரத்தில் மறுமலர்ச்சி பெற்றால்தான் மேன்மை பெற முடியும். அதுவும் விவசாயம் தொழிலில் சரியான நேரத்தில் சரியான வளர்ச்சியை எட்டினால்தான் பொற்காலத்தை உருவாக்க முடியும். இதற்கு ஒருவர் எத்தனை தடவை ஆட்சியில் இருந்தார் என்பதில் பெருமை இல்லை, எத்தனை லட்சம் மக்களை அடித்தளத்தில் இருந்து மேம்பாட்டில் கொண்டு வந்தார் என்பதே முக்கியம். அந்த வகையில் பெருந்தலைவர் காமராஜரின் 9 ஆண்டு 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் ஆட்சி பொற்கால ஆட்சியாக அமைந்தது. இதற்காக மின் உற்பத்தி, புதிய நீர்ப்பாசன திட்டங்கள், தொழில் வளர்ச்சி ஆகிய மூன்றுக்கும் காமராஜர் முன்னுரிமை கொடுத்தார். 1889 முதல் 1947 வரை ஆங்கிலேயர்களால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களால் 975,096 ஏக்கர் நிலங்கள் பயன்பெற்றன. விடுதலை பெற்ற 1947 இருந்து 1954 வரை தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களால் 66,000 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே பயன்பெற்றன. இந்த சூழ்நிலையில் 1954 பதவியேற்ற காமராஜர் 10க்கும் மேற்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களை அமல்படுத்தினார். இதன் காரணமாக காமராஜர் ஆட்சியில் இருந்து 9 ஆண்டுகளில் பெரிய அணை திட்டங்களால் மட்டும் ஏறக்குறைய 3,73,436 ஏக்கர் நிலங்கள் புதிதாக பாசன வசதி பெற்றன. காமராஜர் 1954 ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது தமிழ்நாட்டின் மொத்த மின் உற்பத்தி 156 மெகாவாட்டாக இருந்தது. அதை உடனடியாக 571 மெகாவாட்களாக காமராஜர் உயர்த்தினார். நெய்வேலி அனல் மின் திட்டத்தையும் கல்பாக்கம் அணுமின் திட்டத்தையும் போராடி தமிழ்நாட்டுக்கு பெற்றார். அதோடு நீர்மின் திட்டங்களை கொண்டு வந்தார். இதனால் 1963 தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி 630,700 கிலோவாட்டாக உயர்ந்தது. மின் உற்பத்தி அதிகரித்ததால் தமிழ்நாடு மின்மயமாக மாறியது. 13,300 கிராமங்கள் மின் இணைப்பு பெற்றன. மக்கள் ஒளி வெள்ளத்தில் மிதந்தனர். மானாவாரியாக கிடந்த நிலங்களில் ஏழைகள் மின் பம்ப் செட் மூலம் விவசாய பணிகளை செய்ய தொடங்கினார்கள். இதற்காக ஏழைகளுக்கு தவணை முறையில் காமராஜர் அரசு பம்ப் செட்களை வழங்கியது. இதனால் காமராஜர் ஆட்சி காலத்தில் 150 லட்சம் ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்யும் நிலங்களாக மாறின. இதில் 56 லட்சம் ஏக்கர் நிலங்கள் முப்போகம் விளையும் நிலையில் நீர்ப்பாசன வசதிகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதுபோல தொழில்துறையில் காமராஜர் செய்த புரட்சி ஆச்சரியப்பட வைக்கிறது. காமராஜர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது தமிழ்நாட்டில் 1339 தொழிற்சாலைகளே இருந்தன. அதன் பிறகு தினமும் ஒரு தொழிற்சாலை என்ற ரீதியில் தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டன. பெரிய தொழிற்சாலைகளை தொடங்கி வைத்தால் சிறு சிறு தொழிற்சாலைகள் தானாகவே வந்துவிடும் என்று காமராஜர் முடிவுக்கு வந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் பெரம்பூரில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை, கிண்டியில் அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை, டெலி பிரிண்டர் தொழிற்சாலை, நீலகிரியில் கச்சா பிலிம் தொழிற்சாலை, திருவரம்பூரில் பெல் தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்காலை, ஆவடி டேங்க் பேட்டரி போன்றவற்றை தொடங்கினார். இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் 150 நூற்பாலைகளை தொடங்கினார். சென்னை புறநகரில் ஸ்டாண்டர்டு கார் தொழிற்சாலையை கொண்டு வந்தார். இன்று உலக வரைபடத்தில் சென்னை நகரம் கார் தயாரிப்பு தொழிலில் மையமாக திகழ்கிறது என்றால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் போட்ட விதையே காரணம். 6 உர தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் மிக குறுகிய காலத்தில் கொண்டு வந்தார். இதனால் தமிழ்நாட்டில் பெரும் தொழில் புரட்சி ஏற்பட்டது. இதனால்தான் காமராஜர் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்கிறார்கள்.